உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் 19 வயது இளம் பெண்ணை 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூற ராகுல் காந்தி, பிரியங்கா ஆகியோர் 2 நாட்களுக்கு முன்பு செல்ல முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நாடு முழுவதும் பரபரப்பானது. இந்நிலையில் இன்று மீண்டும் ராகுல் காந்தி ஹத்ராஸ் பகுதிக்கு செல்ல டெல்லியில் இருந்து சென்றார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க ராகுல் காந்தியுடன் 5 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதன்மை செயலாளர் அவ்னீஷ் அவஸ்தி உத்தரவு பிறப்பித்து அனுமதி வழங்கியுள்ளார். தேவையான இடங்கள் மற்றும் எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க அனுமதி வழங்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் காமராஜ், 2019-2020 2135 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 32,41,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். திமுக தேர்தல் பணிக்குழு இணைத்தலைவராக ராஜா கண்ணப்பனையும், திமுக மீனவர் அணி செயலாளராக பத்மநாபனையும், தலைமை கழக செய்தி தொடர்பு செயலாளராக PT அரசகுமாரையும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நியமித்து உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா காலத்தில் மட்டும் 2,50,000 கொரோனா நோயாளிகள் 108 ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்தியுள்ளனர். இதேபோன்று 5,50,000 பிற நோயாளிகள் 108 ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்தியுள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு காந்தி ஜெயந்தி தினத்தன்று நடக்க இருந்த கிராம சபை கூட்டத்தை ரத்து செய்தது தேவையற்றது. கிராமப்புற பகுதிகளில் கொரோனா பாதிப்பு குறைவு என்ற நிலையில் தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட நோய் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி கூட்டத்தை நடத்தியிருக்கலாம் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இது அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த முகமது சலீம் சுல்தானிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவர் 133 கிராம் தங்கத்தை பேஸ்டாக உருக்கி முழுங்கி கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மின்சார கம்பியில் அடிபட்ட குரங்கை உயிர் நேயத்தோடு காப்பாற்றிய அப்பகுதி இளைஞர்கள் முதலுதவி செய்து வனப்பகுதியில் விட்டு அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளனர். மதுரை திலகர் திடல் அருகே வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட 5 டன் குட்கா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக லாரி டிரைவரை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இர்ஃபான் லாரி சர்வீஸ் மற்றும் செல்வி லாரி சர்வீஸ் நிறுவனங்களில் சோதனை செய்தனர். மேலும் பாலசுப்பிரமணியன், துரைபாண்டியன், கார்த்திக் தீபக் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். ஒடிஷா மாநிலம் பாலாச்சூர் மாவட்டத்தில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ள ஷௌரியா ஏவுகணையை DRDO இன்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. சீனாவுடன் எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த சோதனை இந்தியாவின் பலத்தை கூட்டியுள்ளது. லடாக் எல்லையில் உள்ள கல்வானில் சீன படையினருடன் ஜூன் மாதம் நடந்த மோதலில் இந்திய வீரர் 20 பேர் வீர மரணம் அடைந்தனர். அந்த 20 வீரர்களை நினைவு கூறும் வகையில் லடாக்கின் துர்புக் ஷியோக் தௌலத் பெகோல்டி பகுதியில் நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் உயிரிழந்த 20 வீரர்களுடைய விவரங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 6,14,507 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,622 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 46,255 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,58,534 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 65 பேர் உள்பட 9,718 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 64,73,544 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 79,476 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 9,44,996 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 54,27,706 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1,069 பேர் உள்பட 1,842 பேர் உயிரிழந்துள்ளனர்.